Hello friends, welcome back to our channel. இப்போ இந்த வீடியோல ஈஸியான ஹெல்தியான 10 minutesல செய்யக்கூடிய ஆப்பிளை வச்சு ஒரு அல்வா பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீடியம் சைஸ் ஆப்பிள் 3 எடுத்துக்கோங்க. 10 முந்திரி, 10 பாதாம் பருப்பு, 4 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 6 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுக்கோங்க, 3 டேபிள்ஸ்பூன் நெய், 6 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 10 கலர் தேவைக்கேற்ப, 10 கற்பூரம் 1 பிஞ்ச் டேஸ்ட்டுக்காக. இப்போ வந்து ஆப்பிளை நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. தோலை எடுக்க வேண்டாம், அப்படியே கிரேட் பண்ணுங்க. இப்போ முந்திரியும் பாதாமியும் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனோடனே முந்திரியை போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்தது பாதாம் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்த முந்திரி பாதாமை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற நெய்யிலேயே நம்ம துரி வச்சிருந்த ஆப்பிளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டு மீண்டும் வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு, பால் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இங்கே பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டுக்காக தான், அதுவும் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமையும் முந்திரியும் போட்டு ஆட் பண்ணி இன்னும் கிளறி விடுங்க. ஈஸியான ஹெல்த்தியான ஆப்பிள் அல்வா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி. ஆப்பிள் பிடிக்காத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. இதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த வீடியோ.